Hi friends, good morning. இன்னைக்கு என்ன வீடியோனு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க அப்லோட் பண்ண போறோம். சோ காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். பாத்தீங்கன்னாங்க குட்டி பாப்பா கூட எழுந்திருச்சா. நம்ம இனி அடுத்த வர்க் வந்து பார்க்கலாம். போய் வந்து காபி போடணும். அதுக்கப்புறம் வந்து இவளை பார்த்துக்கிறக்கு யாராவது இருந்தால் தான் அடுத்த ஒர்க்கு. படுக்க வச்சா படுத்துக்குவா, ஆனால் அழுவா. அதனால பார்ப்போம், டீ காஃபி குடிச்சிட்டு வந்து அடுத்த ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ காய்ஸ், நம்மளோட காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பாப்பாவை வந்து எங்கள் பெரிய பாப்பா அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கோ அதை பார்ப்போம். ஆனால் சாப்பாடு வேலையெல்லாம் வந்து எங்கள் அத்தை வந்து ஆறு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஏழு மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் சாப்பாடு வேலை முடிச்சுட்டு கப்புக்கு சாப்பாடு போட்டு போயிடுவாங்க. அதனால் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த வேலையில் மற்ற வேலையெல்லாம் இப்போ வந்து நான் முடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி வச்சு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் எடுத்துச்சு, கொஞ்சமாக தான் பாத்திரம் எடுத்துச்சு, அதெல்லாமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ துணி ஊற வச்சுருக்கேன் துவைக்கிறதுக்காக. ஸோ அது ஊறுட்டு, கொஞ்ச நேரம் ஊறுட்டும். ரொம்ப அளவில் ரொம்ப கம்மியானதான் என்னோடது, பாப்பாவோடது, பெரிய பாப்பாவோடது மூணு செட்டு தான் இருக்குது. அவர் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவார், இல்லைனா அவர் ரெண்டு தடவை வருவார். அந்த மாதிரி இப்போ டிரைவர் அவர் ஃபேக்ட்ரி வண்டி சிமெண்ட் வண்டி ஓட்டுக்கு போவார். அதனால் வந்து ரெண்டு ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவார். அப்போ கொண்டு வரும்போது அவரோட துணி துவைச்சிடும். மற்றபடி எங்கள் முன்னோட துணி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ ஊற வச்சுருக்கேன். டெய்லி துணி டெய்லி துவைக்கணும், பட் டெய்லி துணி டெய்லி துவைச்சிருவேன். அப்பா வந்து தூங்கலை அப்படின்னா மட்டும் துவைக்கிறதுக்கு டிலே ஆகும், மற்றபடி துவைச்சிருவேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் இப்போ பாரு குட்டி பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் எனக்கு இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சுது. அடுத்து வந்து துணியை மட்டும் துவைக்கணும். துவைச்சி வச்சிட்டோம்னா எனக்கு அவ்வளோ வேலையில். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு டீ, அதுக்கப்புறம் சாயந்தரத்தில் இருக்கிற கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் செய்ய வேண்டியது தான். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்துடுவாங்க. எங்கள் அத்தை வந்ததுக்கப்புறம் பாப்பாவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்வேன், இல்லைனா பாப்பா தூங்கி வச்சுட்டு சாப்பாடு செய்வேன். அப்போ மேக்ஸிமம் வந்து பகலில் தூங்கவே மாட்டான். இப்போ தான் தூங்கியிருக்கா. இப்போ தூங்கி இருந்துச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் பகலை ஒரு ரெண்டு தடவை தான் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் தூங்க மாட்டான். பட் நைட்டெல்லாம் வந்து நல்லா தூங்கிடுவான். ஸோ இதுதான் எங்களோட டே இன் மை லைஃப். இப்படி தான் எங்கள் வீடியோஸ், இப்படி தான் எங்களோட டே வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பில் லைக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க.